வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்க பைக் 2040. நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைக் வந்து நாலா சர்வீஸ் வந்து பண்ணியாச்சு. ஸோ இதில் என்னென்ன ப்ராப்ளம் இருந்தது, அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆச்சா இல்லையா, சர்வீஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம என்னென்னலாம் பார்க்கணும், எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். நம்ம பைக் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஃபோர்த்து சர்வீஸ் வந்து முடித்தாச்சு. முடித்து ரெடியாக வந்து வண்டி வந்து வந்துடுச்சு நம்ம கைக்கு. வந்து இப்போ கையில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த பில் இருக்குது. கம்ப்ளீட்டாக வந்து சர்வீஸ் பண்ணியாச்சு. நம்ம சொன்ன ப்ராப்ளம்லாம் வந்து சரி பண்ணிட்டாங்க, அதெல்லாம் ரெக்டிஃபை ஆச்சா அந்த ப்ராப்ளம்லாம், அதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பில் அமௌண்ட்டை பார்த்துருவோம். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஆயில் ஃபில்டர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அப்புறம் இன்ஜின் ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டு தான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபில்டரோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 42 ரூபா வருது. அப்புறம் ஆயிலோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 570 ரூபா போட்டிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா 53 ரூபா எதுக்கு போட்டிருக்காங்கன்னு தெரியல, ஜிஎஸ்டியாக இருக்கலாம். ஸோ எல்லாமே போட்டு பார்த்திங்கன்னா ஒரு 720 ரூபா கிட்டே வந்து போட்டிருக்காங்க. நான் இவ்வளோ தான் நினச்சேன். அவங்க வந்து பில்லை கையில் கொடுத்துட்டு டப்புன்னு வந்து 800 சில்லறை கிட்டே சொன்னாங்க. ஸோ ஏன் கேட்டால் பின்னாடி திருப்பி பாருங்கள். நாங்கள் பின்னாடி பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சாக்கு, செயினுக்கு வந்து லூப் பண்ணிருக்காங்களாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கன்சூமர் சார்ஜுன்னு ஒன்று வந்து போட்டிருக்காங்க. இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 138 ரூபா கிட்டே வந்து போட்டிருக்காங்க. கன்சூமபிள் சார்ஜ்னால் என்னென்னு கேட்டால், உங்கள் பைக்கில் இருக்க எல்லா பார்ட்ஸுக்கும் வந்து நாங்கள் வந்து லூப்ரிகேட் பண்ணியிருப்போம். பிரேக் கேபிள், அதுக்கப்புறம் செயின்ஸ் ப்ராக்கெட் எல்லாத்துக்கும் வந்து லூப் பண்ணுவோம், அதுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவோம். அது வந்து இந்த 100 சில்லறை நாங்கள் சரி டோட்டலாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 800 சில்லறை வந்து ஆயிடுச்சு. ஒரு லூபே வாங்கினாலும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன பாட்டில் வாங்கினாலும் ஒரு 150 ரூபாக்குள்ளே முடிஞ்சிடும். அதுவே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 6 வாட்டி வந்து லூப் பண்ணலாம். பஸ் சர்வீஸுக்கு அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லூப் வந்து பண்ணல. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா 700 சில்லறைக்குள்ளேயே வந்துட்டு முடிஞ்சிருச்சு. நீங்கள் இன்னும் நம்ம பஸ் சர்வீஸ் வீடியோ பார்க்கலாம், மேலே வந்து ஐ கார்டு கொடுக்குறேன், மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்கள். நம்ம பார்த்திங்கன்னா 4 சர்வீஸுமே பண்ணிட்டுமா கேட்டால் பண்ணல. ஏன்னா ஃபஸ்ட்டு 2 சர்வீஸ் வந்து பண்ணோம். அந்த 2 சர்வீஸோட லிங்க் வந்து மேலே கொடுக்குறேன், நீங்கள் இன்னும் பார்க்கலாம், மேலே ஐ கார்டு கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். தேர்ட் சர்வீஸ் வந்து நம்ம பண்ணல, ஏன்னா அந்த கிலோமீட்டர் வந்து நம்ம கிராஸ் பண்ணல. ஸோ டேரெக்டாக வந்து நமக்கு அந்த டைம் முடிஞ்சனால நம்ம பார்த்திங்கன்னா இப்போ வந்து 4th சர்வீஸ் போயிட்டோம். என்னென்ன ப்ராப்ளம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினில் வந்து லைட்டாக நாய்ஸ் இருந்தது. ஸோ அதை வந்து சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 50 to 60 போகும்போது பார்த்திங்கன்னா ஹேண்டில் பார் வந்து ஒரு வைப்ரேஷன், அது ஒரு மாதிரி வாபிள் மாதிரி இருந்தது. அதே வந்து சொல்லியிருந்தேன் இது ப்ராப்ளமாக இருக்குன்னு. அப்புறம் கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் வந்து திருப்பி அதே மாதிரி அந்த இது இருந்தது, நியூட்ரல் லைட்டு ப்ராப்ளம், அதுவும் சொல்லியிருந்தேன். இப்போ சர்வீஸ் முடிஞ்சு வந்துருச்சு. இப்போ என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் வந்து அப்ளை பண்ணால் அப்படியே ஸ்கிட் ஆகிட்டு போகுது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா வண்டி தரும்போது அப்படியே வெளியில் இறக்கி எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்போ பார்த்தோன்னா பலன்னு இருந்தது. நானும் ஒரு வேளை பாலிஷ் தான் போட்டாங்களான்னு பார்த்தேன். அது வந்து பாலிஷ் கிடையாது, கட்டிங் ஆயில் சொல்லுவாங்க. நீங்கள் கடையில் வாட்டர் வாஷ்லாம் பண்ணிங்கன்னா வாட்டர் வாஷ் முடிஞ்ச அப்புறம் இந்த கட்டிங் ஆயில் வந்து அப்ளை பண்ணலாமான்னு கேட்பாங்க. இது வந்து வேணான்னு சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா ஷோரூமில் வந்து இதை அப்ளை பண்ணி விட்ருக்காங்க. நான் வந்து நினச்சே பார்க்கல இதுமாதிரி பண்ணுவாங்கன்ட்டு. ஃபஸ்ட் சர்வீஸ் அப்போ எனக்கு இதுமாதிரி பண்ணல. செகண்ட் சர்வீஸ் வந்து நான் வேறு ஒரு ஷோரூம் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ அங்கே வந்து இதை பண்ணி விட்டாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டிஸ்க்கு அந்த பிளேட் எல்லாத்தையும் அப்ளை பண்ணிட்டுருக்காங்க. அது வந்து என்ன ஆச்சுன்னா ஆயில்னால கொஞ்சம் வழுக்குது. அந்த ஆயில் காயிற வரைக்கும் பார்த்திங்கன்னா பிரேக் வந்து கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். கொஞ்சம் ஸ்கிட் ஆகுது பிரேக் வந்து, ஃப்ரண்ட் பிரேக் வந்து கொஞ்சம் ஸ்கிட் ஆகுது. ஸோ அப்படியே நம்ம என்னென்ன ப்ராப்ளம்னு சொன்னோம்ல அதெல்லாம் பற்றி பார்ப்போம். நம்ம பார்த்திங்கன்னா இன்ஜினில் வந்து நாய்ஸ் வருதுன்னு, அதுக்கு பார்த்திங்கன்னா வந்து அந்த வால்வு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த நியூட்ரல் லைட்டை வந்து சரி பண்ணிட்டாங்க. இப்போ அந்த ஃபால்ட் இல்லை, பட் அது ஒரு 2 சர்வீஸ்க்கு 1 வாட்டி வந்து அந்த ஃபால்ட் வந்து வர்றது. அதுக்கப்புறம் மெயினான ப்ராப்ளம் எதுக்கு போயிருந்தோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து வீட்டிலே சர்வீஸ் பண்ணிருப்போம், பட் மெயினான ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா இதுதான். ஒரு 50 to 60 போகும்போது நம்ம வந்து கையை விட்டு போகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த வாபிளிங் வந்து தெரியுது. பட் இப்போ வந்து நான் அந்த ப்ராப்ளம் வந்து சொன்ன அவங்க வந்து அந்த ஃபோர்க் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அந்த வாபிளிங் வந்து இல்லை. ஒரு 70க்கு மேலே போகும்போது லைட்டாக வருது, அது வந்து நேச்சுரல் தான். பட்டு நமக்கு வந்து பழைய மாதிரி அந்த 50-60 வரும்போது கை விட்டால் அந்த வாபிளிங் வரும். 90க்கு மேலே போகும்போது ரொம்ப சேக்கிங் அவங்க கை பிடிச்சிருந்தாலும். ஸோ அது வந்து இப்போ வந்து இல்லை நம்மளுக்கு. அதை வந்து ஃபோர்க் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷன் கிடச்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்ஜினில் வந்து அந்த நாய்ஸ் கேட்குதுன்னு இருந்தேன். அப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த அப்பாச்சியில் வந்து இந்த ஆர்டிஎஸ் சீரீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே 2V தவிர 4V சீரீஸில் இருக்க எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த நாய்ஸ் வந்து வருமா. அது வந்து ஒரு ஒரு சர்வீஸ்க்கும் அவங்க வந்து அந்த வால்வ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தருவாங்களா அவங்களுக்கு வந்து. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த நாய்ஸ் வந்து கண்ட்ரோலாக இருக்குமா. நீங்கள் வந்து அந்த
ரெகுலராக சர்வீஸ் கரெக்டாக விடாமல் அந்த வால்வ் வந்து அட்ஜஸ்ட் பண்ண மாட்டிங்கன்னா நாய்ஸ் வந்து ஓவர் ஆகும். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக அந்த சர்வீஸ் அப்போ வந்து நீங்கள் இது மாதிரி எனக்கு நாய்ஸ் கேட்குன்னு சொன்னீங்கன்னா அந்த வால்வ் வந்து உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தருவாங்க. இந்த வந்து எனக்கு ஃபஸ்ட் சர்வீஸ் அப்போ அவங்க வந்து அந்தளவு சொல்ல பட் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து அவங்க சொன்னாங்க. ஸோ நீங்கள் வந்து சர்வீஸ் அப்போ வந்து நீங்கள் அது சொன்னீங்கன்னா அந்த வால்வ் வந்து உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு வாட்டி அட்ஜஸ்ட் பண்ணால் போயிருப்பான்னு கேட்டிங்கன்னா அந்த நாய்ஸ் வந்து போகாது. நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் ரெண்டு சர்வீஸுக்கு ஒரு வாட்டி வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து சர்வீஸ் விடும்போது அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த நாய்ஸ் வந்து அந்த கண்ட்ரோல்லே இருக்கும். நீங்கள் வந்து அதை கண்டுக்காமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நாய்ஸ் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. ஸோ நம்ம வந்து சர்வீஸ் வந்து வேறு வழியே இல்லை. நம்ம வந்து கொஞ்சம் காசு போனாலும் நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டரில் தான் விட்டாகணும். ஏன்னு பார்த்திங்கன்னா அப்போ தான் அந்த வால்வ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறது வந்து கரெக்டாக பண்ணுவாங்க. நம்ம வெளில விட்டோன்னா ஏதாவது ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. ஸோ அந்த வால்வ் அட்ஜஸ்ட் வந்து கொஞ்சம் மாற்றி ஈற்றி வச்சிட்டாலும் உங்களுக்கு வந்து மைலேஜ் அடிவாங்க. அப்புறம் அந்த பிக்கப் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா எல்லாமே போச்சு. ஸோ நம்ம வந்து சர்வீஸ் சென்டரில் தான் ஒன்றும் வேறு வழி இல்லை. அடுத்து வந்து நீங்கள் வந்து சர்வீஸ் முடிஞ்ச வண்டி வந்துருச்சுன்னா நீங்கள் எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக வந்து கவனிங்க. நான் வந்து ஒரு விஷயத்தை மறந்து வந்துட்டேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் வெளில போக வேண்டிய வேலை இருந்தது. ஸோ டப்புன்னு பைக் எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டோம். சொன்ன ப்ராப்ளம்லாம் பார்த்துட்டு எல்லாம் ஓகேன்னு போயிட்டோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ப்ராக்கெட்டில் பார்த்திங்கன்னா வந்து சரியாக க்ளீன் பண்ணல. இல்லை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ தான் வந்து சர்வீஸ் போயிட்டு வந்து நம்ம பைக்கை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து சேஞ்ச் ப்ராக்கெட் வந்து கொடுக்கும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி வந்துருக்கு. அதை க்ளீன் பண்ண அடையாளம் எதுவுமே தெரில. லூப் மட்டும் அப்டே பண்ணி விட்ருக்காங்க. செயினை மட்டும் க்ளீன் பண்ணிட்டு செயின் மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து லூப் பண்ணியிருக்காங்க செயினை டைட் பண்ணிட்டு. மற்றபடி சேஞ்ச் ப்ராக்கெட் வந்து அவங்க க்ளீன் பண்ணவே இல்லை. ஸோ இது ஒரு விஷயந்தான் எனக்கு வந்து பிடிக்காது. இதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கை வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணுன்றது. ஏன்னா அடுத்தவங்கிட்ட கொடுத்தா அவங்க வந்து இதுமாதிரி தான் பண்ணி விட்ருவாங்க. லைட்டாக செயினை மட்டும் க்ளீன் பண்ணிட்டு லூப் பண்ணி விட்ருக்காங்க. இதே நம்ம பண்ணோன்னா அதை வந்து பார்த்து பார்த்து பண்ணுவோம். ஸோ நீங்கள் இன்னும் அந்த செயின் க்ளீன் பண்ணுற வீடியோ பார்க்கலனா அதுக்கும் மேலே ஐ கட் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சர்வீஸ் முடித்தப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த பைக்கை வந்து செக் பண்ணுங்கள். சேஞ்ச் ப்ராக்கெட்லேருந்து எல்லாமே வந்து செக் பண்ணுங்கள். நான் பண்ண தப்பு வந்து நீங்கள் வந்து பண்ணாதீங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து அதுக்கு வந்து காசு வாங்கிடுறாங்க. ஸோ அது எல்லாமே வந்து அவங்க பண்ணிட்டாங்களா பண்ணலையான்னு வந்து நீங்கள் வந்து பார்த்தா தான் அந்த நேரத்தில் வந்து கேட்க முடியும். நான் வந்து ஏதோ ஒரு அவசரத்தில் வந்து வந்துட்டேன். பட்டு நான் சொன்ன ப்ராப்ளம்லாம் பார்த்தேன். அதை வந்து எப்படி மிஸ் பண்ணேன்னு தெரில. செயின் கூட இது பண்ணி பார்த்தேன், அவங்க டைட் வச்சுருக்காங்களா இல்லையான்னு. சேஞ்ச் ப்ராக்கெட்டை பார்க்கறதுக்கு வந்து மறந்துட்டேன். ஸோ அந்த தப்பு வந்து நீங்கள் வந்து யாரும் பண்ணாதீங்க. ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து நான் வந்து ஷோரூமில் விட்டேன். செகண்ட் சர்வீஸ் வந்து நானே தான் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து வாரண்டி கிளைம் பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா முடியாதுதான் சொல்லுவாங்க. இன்ஜின் வாரண்டி வந்து கிளைம் பண்ண முடியாது. மற்ற வாரண்டி வந்து எப்படின்னு தெரில அது வந்து சரியா. பட் இன்ஜின் வாரண்டி வந்து கிளைம் பண்ண முடியாது. அது இல்லாமல் ஒரு சர்வீஸ் வந்து பண்ணல தேர்ட் சர்வீஸ் வந்து. ஏன்னா நான் கிலோமீட்டர் ஓட்டில் லாக்டவுன் பீரியடு அப்படியே வந்து போயிடுச்சு. டைரெக்டாக வந்து ஃபோர்த் சர்வீஸ் தான் பண்ணியிருக்கேன். இந்த சர்வீஸ் கூட நான் வந்து ஷோரூமில் வந்து கொடுத்துருக்க மாட்டேன். ஏன் கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் செட்டில் வந்து அந்த ப்ராப்ளம் வந்தது, அந்த வால்வ்ல ஒரு ப்ராப்ளம். ஸோ அதனால தான் கொடுத்தேன். அப்போ தான் வந்து எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சது. அதான் பார்த்திங்கன்னா அந்த வால்வ் வந்து அவங்க தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும்ன்ட்டு. நம்ம வந்து வெளில கொடுத்து பண்ணலாம். அவங்க அந்த இதை வந்து கொஞ்சம் மாற்றி வச்சிட்டாலும் நம்மளுக்கு வந்து மைலேஜ் ட்ராப் ஆகிற இந்த ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ இவ்வளோதான் இந்த சர்வீஸ்க்கு உண்டான காஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்னென்ன ப்ராப்ளம் எல்லாத்தையும் வந்து அவங்க சால்வ் பண்ணிட்டாங்களா எல்லாத்தையும் வந்து நான் சொல்லிட்டேன். நம்ம சொன்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா அந்த மூணு ப்ராப்ளம் தான். இண்டிகேஷன் லைட் வந்து அடிக்கடி வந்து சரியாக ஒர்க் ஆகல. அதுக்கப்புறம் இன்ஜினில் லைட்டாக நாய்ஸ் வருது. அப்புறம் ஸ்டேரிங் வந்து வாப்பில் ஆகுது. இந்த மூணு ப்ராப்ளம் சொன்னோம், மூணுமே பார்த்துட்டாங்க. அந்த செயின் லூப்பில் வந்து கொஞ்சம் ஏமாந்துட்டோம். ஸோ நீங்கள் வந்து சர்வீஸ் விட்றப்ப வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு